நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து மாறு கண்ணுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒரு குழந்த பிறந்த உடனே இட் டேக்ஸ் அபவுட் ஒரு ஆறு வாரம் இல்லை இருந்து ஆறு மாதம் வரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் ஒரு கண்ணு ரெண்டும் இப்படி இப்படி கொஞ்சம் அப்படி மீனிங்லெஸ்ஸாக போய்ட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸேஷன் சொல்லுவோம் அப்புறம் தர் வில் பி அ டைம் அது ஒரு பொம்மையை காமிச்சா அந்த பொம்மையை ஃபிக்ஸ் பண்ணும் ரெண்டு கண் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பொம்மையை பார்க்கும் இல்லைனா அம்மா அப்பா ஃபேஸை பார்க்கும் பார்த்து சிரிக்கும் அந்த மாதிரி ஸோ ஃபிக்ஸேஷன் டேக்ஸ் ப்ளேஸ் அபவுட் ஒரு ஆறு வாரம் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அதுக்கு வரைக்கும் ஃபிக்ஸே ஆகாமல் கண்ணு இப்படி ஆடிட்டே இருக்குனாக்க நம்ம உடனே போய் ஒரு டாக்டரை பார்க்குறது நல்லது இதனால் அது ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணுவோம் ரெண்டு கண்ணும் பேரலல்லாக இருக்கணும் அதாவது இப்போ வலது கண் இடது கண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டும் பே எங்கே போனாலும் அதை பேரலல்லாம் மூவ் பண்ணணும் இப்போ மேலே போச்சுன்னா ரெண்டும் ஈக்குவலாக மூவ் பண்ணிவிட்டு ஈக்குவலாக கீழே இறங்கும் இந்த பக்கம் பார்க்குறோன்னா ரெண்டு ஈக்குவலாக போகும் இந்த பக்கம் பார்க்கணும் இல்லை ஈக்குவலாக போகும் எல்லாமே அதுதான் அது அப்படி இருந்தால்னா அது மாறு கன்று இல்லை அப்படி இல்லாமல் ஒரு கண் இப்படி இருக்குது ஒரு கண் இந்த பக்கம் திரும்பி இருக்குன்னா மூக்கு பக்கம் திரும்பி இருக்குன்னாக்கா வலது கன்று மூக்கு பக்கம் திரும்பி இருக்குன்னா அது வந்து மாறு கன்று அதே மாதிரி இந்த இது நல்லா இருக்குது இந்த இது வந்து காது பக்கம் திரும்பி இருக்குன்னா அது மாறு கண்ணு ஸோ நான் ஒரு பேரலாக இல்லாமல் நூறு திசையை பார்த்துட்ருக்கு ஒரு கண் அப்படின்னா அது மாறு கண் உடனே நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் ஏன்னா அந்த மாறு கண் இருக்கிற கண்ணில் பார்வையே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் இது எதுனாலனாக்க இந்த கண்ணிலேருந்து ஒரு பிம்பத்தை நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்னா இந்த கண் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அது பார்க்கும் இந்த கண் இந்த பக்கம் வேறு ஏதோ பிம்பத்தை பார்த்துட்ருக்கோம் இந்த மூளை இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரெண்டு பிம்பத்தையும் சேர்த்து நம்மளுக்கு இது தான் இந்த பொருள் அப்படின்னு நம்ம காமிக்கும் இப்போது இந்த இது நல்ல கண்ணு வந்து சரியான பிம்பத்தை பார்த்துட்ருக்கு சரியான பொருளை பார்த்துட்ருக்கு இந்த கண்ணு வந்து இப்படி இருக்குது வேறு எதையோ பார்த்துட்ருக்குன்னா அந்த கண்ணை சப்ரஸ் பண்ணிடும் அதாவது அந்த கண்ணை வந்து அமுக்கிடும் அது பார்வே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சோம்பேறி கண்ணாக மாறிடும் அதனால் நீங்கள் நம்ம எப்போது ஒரு மாறுகண்ணை குழந்தைலையோ இல்லைன்னா அடல்ஸில் கூட வரலாம் மாறுகண்ணு அதாவது பெரியவங்களில் கூட வரலாம் மாறு கண்ணுன்னு வந்ததுன்னா உடனே நம்ம போய் ஒரு டாக்டரை பார்க்கணும் எதனால் வந்திருக்கு ஏன் வந்திருக்கு அதில் சில சில விதமான மாறுகண்ணுக்கு நம்ம கண்ணாடி செக் பண்ணி போட்டால் அது சரியாகும் சில விதமான மாறு கண்ணுக்கு நம்ம எக்ஸசைசஸ்லாம் கொடுப்போம் சில மாறு கண்ணுக்குலாம் ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம் நம்ம ஸ்குவின் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது அது பண்ணி சரி பண்ணுவோம் ரொம்ப முக்கியம் ரெண்டு கண்ணும் பேரல்லாக இருக்கணும் அந்த பேரல்லாக பெரியவங்களுக்குலாம் ம மு முதியோர்களுக்கு மாறுகண்ணு தெரியணுன்னே தெளிந்து ரெண்டு ரெண்டாக தெரியறது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா ஒரு ஒரு நரம்பு வேலை பண்ணாமல் இருக்கும் நம்மளுக்கு ஆறு தசைகள் இருக்குது நம்ம கண்ணில் அது வேறு வேறு நரம்புகள் அதுக்கு அது அதுக்கு இது பண்ணும் இனர்வேட் பண்ணும் இப்போ இந்த கண் பார்க்க முடியலன்னா ஆறாவது நரம்பு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அது வேலை பண்ணலன்னு அர்த்தம் ஸோ நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் எதனால் இந்த ஆறாவது கண் வே ஆறாவது நரம்பு வேலை பண்ணாமல் இருக்குது இந்த நரம்புகள்லாம் மூளையிலேருந்து வருது மூளையில் ஏதாவது பிரச்சனையா மூளையில் கட்டியாக கேன்சராக வேறு ஏதாவது ரத்த கசிவாக என்ன நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நம்ம வி ஆல்சோ கோஆர்டினேட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுனாக்கா நியூரலஜி ஸ்டுடியோ நரம்பு நம்ம நியூரோ சர்ஜன் கிட்டேயோ நம்ம வந்து கோஆடினேட் பண்ணி எல்லாருமா சேர்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணுவோம் ஸோ மார்கண்ணுங்கிறத நம்ம லைட்டாக எடுத்துக்கக்கூடாது மாறுகண்ணை பார்த்து சின்ன குழந்தையாக இருக்கட்டும் நியூ பார்ன் பேபியாக இருக்கட்டும் அடல்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மாறுகண்ணுனாக்க உடனே நம்ம வந்து கண் வைத்தியரை பார்த்து அது சரியை சரி பண்ணிக்கணும் ஸோ ஆறு தசைகள் நம்ம கண்ணில் இருக்குது அதாவது மீடியல் ரெக்டஸ் லேட்ரல் ரெக்டஸ் சுப்பீரியர் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ஒப்ளிக் சுப்பீரியர் ஒப்ளிக் இந்த மாதிரி ஆறு தசைகள் இருக்கு ஆச்சரியமாக இருக்கும் இத்திரூண்டு கண்ணில் எப்படி ஆறு தசைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் லேட்டில் ரெட்டை சுருங்கினா இந்த பக்கம் பார்ப்போம் மீடில் ரெக்டை சுருங்கினா இந்த பக்கம் பார்ப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு தசைகளுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் உண்டு ஸோ இந்த ஏதாவது மசல்ல ஒரு கோளாறு இருந்தோன்னா மாறு வரும் மாகன்னு வந்தோடனே நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக ஆகிடுவோம் டாக்டர்ஸில் ரொம்ப அலர்ட்டாக ஆகிடுவோம் எந்த மசில் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ நாளில் பாதிக்கப்பட்டிருக்கு எதுனால பாதிக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் மாறுகன்னு பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு உங்கள் கண் டாக்டர் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்